ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் திரும்ப வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் ஜூனாகத் மாவட்டம் கத்திலாவில் உள்ள உமியா மாதா கோவிலின் ராமநவமி விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றினார். இந்த கோவிலின் 14வது நிறுவன தின கொண்டாட்டம் ராமநவமியான இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் குஜராத் விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலத்தின் வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தரமான விளைச்சல் கிடைக்காது என்றும் எனவே இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். મને જે માહિતી મળી છે એમાં એક પ્રકારે આ સ્થાન હવે સામાજિક ચેતનાનું કેન્દ્ર બની ગયું છે અને ટુરિઝમનું પણ ક્ષેત્ર બની ગયું છે. મને કહ્યું કે 60થી વધારે રૂમો બન્યા છે, ઘણા બધા મેરેજ હોલ છે, ભવ્ય ભોજનાલય બન્યું છે. એટલે એક પ્રકારે માં ઉમિયાના આશીર્વાદથી માં ઉમિયાના ભક્તોને અને સમાજને જે પ્રગટ કરવા માટેની આવશ્યકતા હોય આ બધું પૂરું કરવા પ્રયાસ